வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். விரைவில் ஜிபே, மொபைல் ஸ்கேனிங் உள்ளிட்ட முறைகளை பயன்படுத்தி பேருந்துகளில் இ டிக்கெட் பெறலாம், அமைச்சர் சிவசங்கர் அறிவிப்பு. இலங்கையில் பொதுமக்கள் இரண்டு வேளை மட்டுமே சாப்பிடும் நிலை ஏற்படும், அந்நாட்டின் பிரதமர் ரணில் எச்சரிக்கை. தமிழகத்தில் தேர்வு எழுதிய 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி, பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. சசிகலாவை அதிமுகவில் ஒருபோதும் சேர்க்க மாட்டோம், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திட்டவட்டம். யாரோ ஒருவரை காப்பாற்ற அமைச்சர் மா சுப்பிரமணியன் வம்பில் மாட்டுகிறார், ஊழல் பட்டியல் குறித்த அமைச்சரின் பேச்சுக்கு பாஜக அண்ணாமலை பதிலடி. தமிழகத்தில் அதிகரிக்கும் புதிய வகை கொரோனா தொற்று, மக்கள் பாதுகாப்பாக இருக்க மருத்துவத்துறை அறிவுரை. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ரஷ்யன் கலாச்சார மையத்தில் திடீர் தீ விபத்து, மின்கசிவால் ஏற்பட்டதாக தகவல். சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள ஏரி பிங்க் நிறத்தில் மாறியதால் மக்கள் அதிர்ச்சி. நளினி ரவிச்சந்திரனை விடுதலை செய்ய உயர்நீதிமன்றமே பரிசீலிக்கலாம், ராஜீவ் கொலை வழக்கில் தமிழக அரசு தகவல். கேரளாவை மிரட்டும் புதிய வகை நோரா வைரஸ், குடிநீர் மூலம் பரவுவதாக தகவல். இந்துக்களை அவமதிக்கும் வசனங்களை திரைப்படங்களில் பேசி வரும் விஜய் படங்களை பார்க்க வேண்டாம், மதுரை ஆதீனம் கருத்தால் சர்ச்சை. மக்களை மையமாக கொண்ட ஆட்சியால் இந்தியா முன்னேறியுள்ளது, பிரதமர் மோடி மகிழ்ச்சி. உலக அளவில் இந்தியாவின் நிலையை கெடுத்துவிட்டது பாஜக, ராகுல் காந்தி விமர்சனம். இந்திய ரூபாய் நோட்டுகளில் எந்த மாற்றமும் செய்யப்படாது, ரிசர்வ் வங்கி திட்டவட்டம். நீலகிரி, கோவை உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.